வெல்கம் டு சிறு தமிழ் டெக். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய அட்டையில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசரில் tnu.gov.in டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஜ் ஓப்பன் ஆகிரும். அதில் ரைட் சைடில் திருத்தம்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். தெரியாதவங்க கீழே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டில் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய நலவர அட்டையில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுங்க. சென்டு ஓடிபின்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்டாயிருக்கும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பேஜ் வந்துச்சு நமக்கு. ஃபஸ்ட்டு யூசர் நேம் டைப் பண்ணணும். யூசர் நேமில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுங்க. உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் காமிப்பாங்க, பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ ரினீவல் பண்ணணும் முத கூட எல்லாமே அதில் வந்துடும், அதை பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே. நீங்கள் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணணும்னா மேலே ஐடி கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஃப்ரெண்ட் வந்துடுங்க நீங்கள். இல்லை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு சர்வீஸுன்னு கொடுத்துருக்கோங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அமெண்ட்மெண்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் கொடுத்துரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம். உங்களுடைய அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நாமினியை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா கரெக்ஷன் பண்ணி மாற்றிக்கிறலாம். உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து ஹஸ்பண்ட் நேமை மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு அதில் எது கரெக்ஷன் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி இருக்க பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. நம்ம டேட் ஆஃப் பர்த் தான் கரெக்ஷன் பண்ண போகிறோம். டிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தாங்க, உங்களுடைய ஏஜு, நீங்கள் எந்த ப்ரூஃப் கொடுத்துருந்தீங்கன்னு எல்லாமே இருக்கும் அதில், அதை பார்த்துக்கோங்க. நமக்கு அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஏஜ் வந்து அவங்க ப்ரிண்ட் பண்ணும்போது ராங்காக ப்ரிண்ட் ஆகிருக்கு. நம்ம அதான் கரெக்ஷன் பண்ண போகிறோம். கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அதில் ஏஜ் வந்து கீழே அதிலே காமிச்சிருவாங்க. நீங்கள் ஏஜுக்குள்ள ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணும்போது வந்து அவங்க ரேஷன் கார்டு கொடுத்துருந்துருக்காங்க. நம்ம இதில் என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கலாம்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏஜ் வந்து எதில் கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, அப்படின்னா சிவில் சர்ஜன்ட்டை சைன் வாங்கியிருக்கும் டாக்டர்கிட்ட, நீங்கள் அந்த ப்ரூஃப் கூட வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம்.
உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ப்ரிவ்யூ காமிப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அது செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிடுங்க, ரீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம அப்ளை பண்ணதுக்குள்ளே அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு. அந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டேட்டஸ் பார்த்தா தான் நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து அவங்க அப்ரூவல் பண்ணுறாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்களான்ற டீட்டெயில் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி வீட்டிலிருந்தே நீங்கள் உங்களுடைய தமிழ்நாடு அரசு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸை, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், நாமினி, உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கிறலாம், உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேமாக நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.